ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 வாரம் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 3 வாரத்துக்குள்ளே எப்படி வந்து படித்தா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது புதுசாக படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து 3 வாரம் தான். இந்த 3 வாரத்துக்குள்ளே நம்ம ஸ்மார்ட்டாக படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை மட்டும் போதும். நிறைய மார்க் வந்து வாங்கணும், இருக்கக்கூடிய இந்த 3 வீக்ஸுக்குள்ளே முடிக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க மேக்ஸில், எல்லாமே ஓரளவுக்கு சிலபஸில் டாபிக் வைஸ் எல்லாமே தெரியும், ரீசனிங்கில் தெரியும், இங்கிலீஷ்லேயும் ஓரளவுக்கு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக படிக்கிறவங்களுமே இந்த லாஸ்ட் மினிட்ல இதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்கும் காமனாக தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓரளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், புதுசாக வரவங்களுக்குனாலும் தெரியும், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்தா டக்குன்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டை தேடி தேடி ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்பில் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த 63 வீடியோஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் உங்களுக்கு எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், சிஜிஎல்லாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த பேட்டர்ன் வரும். அப்படியே உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க, ரியல் எக்ஸாம் போகிறீங்கன்னா இதில் என்ன மேக்ஸ் கொஸ்டின் இருக்கோ அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். இதில் உள்ள ரீசனிங் கொஸ்டின் அதே பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். இதில் வந்து இந்த 63 வீடியோஸில் நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 50 வீடியோஸ் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 63 வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஒரு ஃபஸ்ட்டு 10 வீடியோஸ் தான் உங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 10 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த 63 வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த 63 வீடியோஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 63 வீடியோஸ் காட்டும். இந்த 63 வீடியோஸில் ஒரு ஃபஸ்ட்டு 10 வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி ரிமைனிங் இருக்கக்கூடிய 53 வீடியோவும் ஆல்ரெடி இந்த 10 வீடியோவில் சொன்ன கான்செப்ட் தான் திருப்பி உங்களுக்கு வரும். அதே டைம் அண்ட் ஒர்க் தான் வரும், அதே டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அதே கான்செப்ட் தான் திருப்பி வரும். அப்போ படித்ததே திருப்பி படிக்கும்போது உங்களுக்கு இந்த 63 வீடியோஸ்லேயே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து தரவாகிரும். ஃபஸ்ட்டு 10 வீடியோ தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாமில் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் தான் அப்படியே வரும். அப்போ நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஒரு 40th வீடியோ வரும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது அதில் உள்ள கொஸ்டினை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு இருக்கிறது 3 வாரம் டைம், 3 வாரம் கிட்டத்தட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள், 20-25 நாள் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களோட எக்ஸாமுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 3 வீடியோ கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 வீடியோ கணக்கு வச்சிங்கன்னா 20 × 3 = 60 வீடியோ பார்த்து முடிச்சிடலாம். அது போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், இல்லைனா மினி மார்க் போடலாம். மேக்ஸில் மினி மார்க், ரீசனிங்கில் மினி மார்க் போடணும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோ, அவ்வளோ 3 வீடியோ தான் பார்த்தாலே போதும். அதுக்கு மேலே கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். 2-3 வீடியோ வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா அவ்வளோதான் பார்க்க முடியும். ஒரு அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து படிக்கிங்க அப்படின்னா ஒரு 3 வீடியோ தான் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோனா 20 நாளில் இந்த 60 வீடியோ முடிச்சிடலாம். இந்த 60 வீடியோ கிட்ட முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், நம்ம வந்து குவாலிஃபை ஆகிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்துடும். மேக்ஸ் அண்ட் ரீசன் அதே நம்பர்ல வராது, அதே பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகும். நீங்க எக்ஸாம் போகும்போது இந்த 60 வீடியோ பார்க்கும்போது இந்த பேட்டர்ன்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துடும். ஓகேவா?
ஸோ அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பிரச்சனை இல்லை, இதில் இருக்கிறது மட்டுமே படித்தாலே போதும் ஓகேவா. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஏன்னா இதில் நிறைய க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இது வரைக்கும் இந்த இதை தாண்டி வேற எந்த பேட்டர்னுமே எக்ஸாமில் வராது அப்படிங்கிற அளவுக்கு தான் ஓகே. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டைம் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைனா மினி மார்க் எடுங்க, இல்லைனா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த 63 வீடியோஸில் நீங்கள் படித்த கான்செப்ட் தான் அங்கே வந்து ரிப்பீட் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து முடிச்சாச்சு ஓகே. ஸோ இந்த 63 வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ இதை கிளிக் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ கரெக்டாக 20 டேஸ் தான் டைம் அந்த 63 வீடியோஸ்க்கு, 20 டேஸில் அந்த 63 வீடியோஸையும் முடிச்சிருங்க ஓகே. ஸோ இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் குவாலிஃபை ஆகியாச்சு. அதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் இருக்கும், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு போட்டு 63 வீடியோஸும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ ஒன்று ஒன்று குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம், மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 50 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும், 1 hour கிட்ட இருக்கும். ஸோ மினிமமாக ஒரு வீடியோ சின்ன வீடியோவாக இருந்தால் 15 நிமிஷம். உங்களுக்கு டிஐ எல்லாமே இதிலேயே கவர் ஆயிரும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வீடியோஸ் எல்லாமே 15 நிமிஷம் இருக்கும். அதுபோக கொஞ்சம் என்ன சொல்லனா கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சம்மெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து 1 hour வரைக்கும் போகும் ஓகேவா. ஸோ 15 மினிட்ஸ் டு 1 hour சின்ன சின்ன வீடியோவாக இருந்தால் ஒரு நாளைக்கு 4 வீடியோ பார்க்க மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் 1 hour போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 வீடியோ கணக்கு வச்சுக்கோங்க. 1/2 hour வீடியோனா ஒரு நாளைக்கு 3 வீடியோ பார்க்குற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் தான் நிறைய பேர் பயப்படுறது. ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எப்போ கொடுத்தாலுமே நாங்கள் எழுதிடுவோம் அப்படிங்கக்கூடிய இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் இங்கிலீஷுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஓகே. ஸோ இப்போ இந்த இங்கிலீஷுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ இதில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கிலீஷை இந்த அளவுக்கு ஈஸியாக யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரியல, அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் யூடியூப்லேயும் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுலனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்னாலும் பார்த்துக்கலாம். யூடியூப்ல தனியாகவே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், அதுக்குள்ளே இது வரைக்கும் இங்கிலீஷுக்கு என்னெல்லாம் நான் டீச் பண்ணேனோ அந்த வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா எம்டிஎஸ்க்கு இங்கிலீஷில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான இது வந்து இந்த இதில் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் பேசிக்லேருந்து உங்களுக்கு ஜீரோலேருந்து எல்லாமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னா ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேசிக் கிளாஸஸ் இதுவும் பேசிக் கிளாஸஸ் ஓகேவா. ஸோ இதில் முக்கியமாக இந்த இது தெரிஞ்சால் போதும், அப்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும், நவுனுனா என்ன, இதெல்லாம் நான் மேலோட்டமாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு ரூல்ஸ் ஒரு 10 வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது ஓகேவா. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச், ஸோ இதில் வீடியோஸ் இது ஓல்டாக எடுத்தது, இதில் இன்னும் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இப்போ 2 வீடியோஸ் தான் காட்டுது, இதில் நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வீடியோஸ் கிட்டே இருக்கும் ஓகே. ஸோ இதில் வந்து அதே மாதிரி என்னன்னா இங்கிலீஷுக்கு இந்த டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் வரும், அந்த 25 கொஸ்டினும் இது ரெண்டுமே உங்களுக்கு பேசிக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேசிக்கை முடிச்சிடணும். என்னென்னா இதில் வந்து நவுன்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்னன்னு எல்லாமே எடுத்திருப்பேன். ஸோ இதெல்லாம் இதில் பார்த்துக்கணும், ரூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு எதுலலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 வீடியோவும் எரர் ஸ்பாட்டிங்கில் யூஸ் ஆகும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் மிஸ்பெல்டில் யூஸ் ஆகும், அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட்லையும் யூஸ் ஆகும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ எல்லா டாப்பிக்கும் பேசிக் வந்து இதுதான், இந்த 150 ரூல்ஸ் தான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோவில் வந்து நான் பேசிக் அதாவது இப்படி தான் இருக்கும், மேக்ஸில் எப்படி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கடுத்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கும் அதே மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மிஸ்பெல்ட் வேர்டு ஓகே. ஸோ மிஸ்பெல்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படிலாம் மிஸ்பெல்ட் வேர்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான PDF-உம் உங்களுக்கு இருக்கும், அதே சமயம் கிளாஸஸும் இருக்கும். நான் யூடியூப்லேயும் டீச் பண்ணியிருப்பேன், ஆப்லையும் உங்களுக்கு மிஸ்பெல்ட் வேர்டு கிளாஸஸ் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், இந்த டாப்பிக்ல இருந்து தான் நான் இப்போ என்னெல்லாம் ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேனோ இதுல இருந்து தான் உங்களுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் வரும், இதை தாண்டி அந்த 25 கொஸ்டினும் வராது. எரர் ஸ்பாட்டிங், மிஸ்பெல்ட்டு, வேற என்ன சொன்னேன், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ் ஓகேவா. இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆரம்பிக்கும், இதுல ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, இதுல ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. ஸோ இதுக்கான ஃபைலும் உங்களுக்கு இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஃபைலும் ஒவ்வொரு இதுலையுமே இருக்கும் ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஃபைனலாக ஆன்சர் செக் பண்ணுங்கள் ஓகேவா. அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏன் இதுக்காக இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் எதுக்காக நாம் இதை மாற்றுறோம், எதுக்காக இதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ் ஓகேவா. ஸோ இது எல்லாமே வீடியோஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஓல்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஓகேவா.
ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டைப்புமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். என்னென்னா ஒரு சென்டென்ஸில் இருந்தால் எப்படி இது பண்ணணும், இல்லை நிறைய சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணணும், அதாவது ஒரே சென்டென்ஸை ஸ்கிப் பண்ணி கொடுத்தாங்கன்னா எப்படி போடணும், இல்லை நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடணும். ஸோ இதில் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் கிட்ட கேட்பாங்க. இந்த PDF வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னெல்லாம் இருக்கும்னா உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்கும், ஒக்காபுலரி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன PDF இருக்கும்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் PDF இருக்கும், இம்பார்ட்டன்ட் மிஸ்பெல்ட் வேர்டு PDF இருக்கும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கோட ரூல்ஸ் PDF, இது எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கும். இம்பார்ட்டன்ட் PDF இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி இருக்கும்னா, இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த 25 க்வெஸ்சன்ஸும் எப்படி கேட்பாங்களோ அது எரர் ஸ்பாட்டிங்கு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது மிஸ்பெல்ட்டு, இடியம்ஸ் அண்ட் ரேசஸு, இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். 25ங்கும்போது 10 வீடியோ இருக்கா, அப்போ 10 வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 250 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த 10 வீடியோவில் மட்டுமே உங்களுக்கு 250 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு எப்படி போகும்னா கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருக்கும், ஒரு 40 minutes 1 hour வரைக்கும் போகும். இது வந்து ரியல் MTS எக்ஸாமில் எப்படி க்வெஸ்சன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ், ஓகேவா. SSC MTS-க்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதில் உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஒரு இங்கிலீஷில் ஒரு 25 க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா ஒரு ரியல் எக்ஸாமில், அதே மாதிரி ஒரு 25 க்வெஸ்சன் வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நான். அது மாதிரி இது வந்து க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ரெண்டு க்ளோஸ் டெஸ்ட் வந்து சால்வ் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஸோ ரெண்டு க்ளோஸ் டெஸ்ட், க்ளோஸ் டெஸ்ட் சிலதில் ஒரு க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு 0 உங்களுக்கு ஹை லெவல் வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 5×3 15 மார்க் இதில் வரும், ஓகேவா. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ், ஓகேவா. ஸோ இதில் வீடியோஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்ட்ரா, இது ஓல்டு ஸ்க்ரீன்ஷாட்டு, ஓகேவா. ஸோ இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ், அப்புறம் 1 word சப்ஸ்டியூஷன் இருக்கும், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வீடியோஸ், இதுலையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக அந்த இம்பார்ட்டன்ட் PDFஸில் வந்து உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஒக்காபுலரி எல்லாமே அதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷுக்கு இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், ஓகேவா. ஸோ இங்கிலீஷுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 70 வீடியோஸ் கிட்ட வரும். 70 வீடியோஸ் ப்ளஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த 70 வீடியோஸை அதே 20 எப்படி அதில் ஒரு 3 வீடியோஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இதில் ஒரு குறைஞ்சது ஒரு 2 வீடியோ பாருங்கள், ஓகேவா. ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த 30 முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ படிக்கிற நீங்கள் MTS-க்கு படிக்கிறது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கடுத்து ஆகஸ்ட்டில் ஒரு MTS வரும், ஓகேவா. அந்த டைம்லையும் உங்களுக்கு இதே இது அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. இப்போ என்ன படிக்கிறீங்களோ அது இந்த எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ அப்போ இங்கிலீஷுக்கு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே டெய்லி ஒரு 2 வீடியோ கணக்கு வச்சு படிச்சிங்கன்னா கூட இருக்கக்கூடிய அந்த 20 ஒரு 45 வீடியோஸ் முடித்தா கூட போதும். இந்த 60 அவ்வளோதான் முடிக்க முடியும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்பராக பார்க்கும்போது நமக்கு 70 அப்படிங்கிறது 70 தானே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த வீடியோஸுங்கும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்கும், 30 இருக்கும். அப்போ அதை ஷெட்யூல் போட்டு படிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா 20 பார்த்தீங்கன்னா 40 வீடியோ முடிச்சிடலாம், போதும். அந்த 40 வீடியோலையும் உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே புரிஞ்சிடும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ இங்கிலீஷுக்கு இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், ஓகேவா. ஸோ நீங்கள் டைரெக்டாக இங்கிலீஷில் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் உள்ள இது எல்லாத்தையும் மெட்டீரியல்ஸு வீடியோஸு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் TNPSC ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக யாரானாலும் இருந்துக்கோங்க. ஆனால் இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இதை படிச்சிங்கனாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கிலீஷை பார்த்து பயப்படுற ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் ஈஸியாக ஃபீல் பண்ணுறவங்களாகவும் இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு டீச்சிங் வந்து இருக்கும், ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கிலீஷ் முடிச்சாச்சு. ஸோ இங்கிலீஷ்லேயும் ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கனாலே நல்ல தரவாக படிச்சிட்டிங்கன்னா 25 க்வெஸ்சனில் மினிமம் 23+ க்வெஸ்சன்ஸு 25 க்வெஸ்சன்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஏன்னா நான் கொடுத்துருக்க MTS பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லையும் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ்லையும் ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்கிற ஷார்ட்கட் படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 க்வெஸ்சனுமே உங்களால் இங்கிலீஷில் அட்டன் பண்ண முடியும், ஷுவராக, ஓகேவா. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு PDF மாதிரி கொடுத்துருப்பேன், ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், இன்னும் 1 or 2 weeks. இப்போதைக்கு நான் PDFs மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, ஓகேவா. லாஸ்ட் மினிட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும், ஹிஸ்ட்ரியில் என்ன வரும், ஜியாகிரஃபியில் என்ன மாதிரி வரும், பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் இதுலலாம் என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது தனியாகவே
உங்களுக்கு ஒவ்வொரு பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் உள்ள பிடிஎஃபை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, இங்கிலீஷை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸ் ஓரளவுக்கு படித்தா கூட போதும். ஏன்னா எல்லாருமே ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்குனா நான் அதுக்காண்டி அப்படி போட சொல்ல, இப்போ நமக்கு டைம் வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அப்போ எதில் அதிகமான மார்க் வாங்க முடியும்னா இங்கிலீஷில். ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி டிஎன்பிசி அதுக்கெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா ஓகே, அதுவே எனஃப். அந்த அளவுக்கே நீங்கள் அதை மட்டும் ரிவீஸ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி ரயில்வே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதில் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுவே எனஃப் தான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் தான். ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சிருக்கீங்கன்னா இப்போ 20 days வேறு எதையும் எடுத்து நீங்கள் வந்து குழப்ப வேண்டாம். இந்த நீங்கள் ஆல்ரெடி படித்த ஜென்ரல் அவேர்னஸே போதும், டிஎன்பிசியில் உள்ள ஜென்ரல் அவேர்னஸே போதும், அதுவே படித்தாலே போதும். நீங்கள் இப்போ போய் உட்காந்துட்டு அரிகன் புக்கு லூசன் புக்கு எடுத்து நீங்கள் குழப்பவே வேண்டாம். உங்களோட டிஎன்பிசியில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை படிச்சுட்டு மினி மார்க் இருக்கும், அந்த மினி மார்க் மட்டும் லைட்டாக போட்டு பாருங்கள். அது போக நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டச் இருக்காது. ஸோ அப்போ இங்கிலீஷுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸு கூட நீங்கள் ஓரளவுக்கு அதில் உங்களுக்கு டிஎன்பிசியில் வந்திருக்கும். ஓகேவா? எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓகே தான். அங்கே படித்த ஜிகேயே போதுமானது இப்போ லாஸ்ட் 20 days. ஓகேவா? ஸோ வேணா ஆகஸ்ட்ல உள்ளதுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து உள்ள பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணினாலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸில் ஜிகே படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜிகேயே போதும், அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கிலீஷுக்கு மட்டும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே முடிச்சிங்கனாலே போதும், உங்களால் ஷுவராக மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஏன்னா ஜிகே வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தமிழ் மீடியத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் இதாக இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் விட்டுட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் 20 days கொஞ்சம் வெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த டைம் மட்டும் நீங்கள் ஆல்ரெடி படித்த ஜிகே மட்டும் போதும். ஆகஸ்ட்டில் நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதும்போது நிறைய எக்ஸ்ட்ரா ஜிகே எல்லாமே படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜிகேக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ புதுசாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு. நீங்கள் இப்போ இது எல்லாமே எவ்வளோ நாளைக்குள்ள முடிக்கணும்னா ஒரு 20-22 days வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கணும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. மேக்ஸ் ரீசனிங்க்கு 63 videos சொன்னேன், ஒரு நாளைக்கு 3 videos மினிமம், 3 minimum 2 videos மேக்ஸிமம் 3 videos சொன்னேன். இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி தான், ஒரு நாளைக்கு 2 videos மேக்ஸிமமாக போனால் 3 videos. ஓகேவா? ஸோ அப்போ 3-6 videos வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு நாளைக்கு. 6 videoங்கும்போது ஒரு வீடியோ 1.5 hours போட்டால் கூட உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் வேணும், 3 hours வேணும். ஸோ இது 1.5 hours அதிகமாக தான் வேணும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இங்கிலீஷு மேக்ஸ் ரீசனிங் முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 4 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங்கில் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா ஸோ 4 hours. ஓகேவா? ஸோ அந்த 63 videos 63 முடிக்கணும் இல்லை, 50 videos பார்த்தா கூட போதுமானது. ஓகேவா? ஏன்னா இங்கே குவாலிஃபை மட்டும் தான் ஆகணும். ஓகே, அப்போ 4 hours இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 4 hours ப்ளஸ் 3 hours வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிகேக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த 3 subjects சேர்த்தே 4 hours போதும். 3 hours வந்து எதுக்குன்னா ஜிகேக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 3 hours இல்லைனா 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். ஒரு 6-8 hours படிக்க மாதிரி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. 6-8 hours படிச்சிங்கன்னா கூட போதும். ஓகேவா? ஸோ ஃபுல் டைம் நான் படிக்கிறதான் செய்கிறேன். இல்லை நீங்கள் ஜாப் போனாலுமே மார்னிங் ஒரு 4:00 எழுந்திரிச்சிங்கன்னா 4-7 வரைக்கும் ஒரு 3 hours கிடைக்கும். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7:00 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 10:00 வரைக்கும் படிக்கலாம், அங்கே ஒரு 3 hours கிடைக்கும். அப்போ 6-7 hours வரைக்கும் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் உங்களோட டைமை. ஓகேவா? ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட வேலையே படிக்கிறது தான் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து படிக்கலாம். அந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு மேக்ஸில் உள்ள அந்த 63 videos பார்க்கணும். இங்கிலீஷில் நான் சொல்லுவேன் அந்த 70 videos. இந்த 63 நீங்கள் 50 பார்த்தா கூட போதும். இந்த 70 கிட்டத்தட்ட ஒரு 45-50 இந்த ரேஞ்சில் பார்த்தா கூட போதும். அது போக ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஷுவராக கிளியர் பண்ணிடலாம். இங்கே வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நீங்கள் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த கட் ஆஃபை தொட்டுட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே, ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல கட் ஆஃபையாவது அட்லீஸ்ட் எய்ம் பண்ணி படிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபுல் மார்க் எடுக்கணும் நீங்கள் எய்ம் பண்ணி படிச்சிங்கனாலும் அதுவும் நல்லது தான், ஃபுல் மார்க்னாலும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன், ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வைக்கிற கட் ஆஃப்லேருந்து ஒரு 2-3 marks எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட நம்ம குவாலிஃபை ஆகிடலாம். அதே மாதிரி இங்கிலீஷு ஜிகேயில் ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு போட்டுட்டு அப்படி கொஷின்ஸ் எல்லாமே போட்டு போட்டு வந்துட்டோம்னா அதில் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம். இதில் உள்ள வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 23 questions கிட்ட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இங்கிலீஷில். அது மாதிரி ஜிகேயில் பார்த்திங்கன்னா
ரொம்ப டாப்பராக இருந்தாங்கன்னா கூட அவங்களால ஒரு 20 questions 18 to 20 தான் அவங்களே அட்டன் பண்ணுவாங்க. நான் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறேன், யாராலையுமே ஜிகேயில் 25 questions அட்டன் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதில் அவங்களே 18 to 20. நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இங்கே எழுத போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரு 80% ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் எழுதுவாங்க. ரிமைனிங் இருக்க 20% தான் உங்களுக்கு டாப்பர் வந்து எழுதுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ 80% ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஜிகேயில் எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 அவ்வளோதான் ஆவரேஜ் போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரஸியாக போட்டாங்கன்னா ஒரு 10 to 15 போதும், இந்த அளவுக்கு போட்டாலே போதும். ஏன்னா எல்லாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா இந்த ரேஞ்சில் தான் போடுவாங்க, ஒரு 10 to 12 இந்த 15 தான் போடுவாங்க, இல்லைனா ஒரு 8 to 10 இவ்வளோ தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் போடவே முடியும். அதனால் நீங்கள் வந்து நம்ம ஜிகே ரொம்ப படிக்கலையே அந்த மாதிரி பயப்படலாம் செய்யாதீங்க. அந்த 25 உங்களுக்கு ஒரு 8 questions தெரியாத தெரிஞ்ச கொஷினாக வராமலாக போயிடும், கண்டிப்பாக வரும். அதில் ஒரு 10 questions தெரிஞ்ச கொஷின் கண்டிப்பாக வரும், 8 to 10 questions கண்டிப்பாக தெரிஞ்ச கொஷின் வரும். தெரிஞ்ச கொஷின் மட்டும் வருது, அதை மட்டும் போட்டுவாங்க. ஏன்னா நெகட்டிவில் மார்க்கை விட்டுறக்கூடாது, ஓகேவா? தப்பான தெரியாத கொஷினை அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே நெகட்டிவில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் உண்டு, நெகட்டிவ் மார்க் உண்டு. நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா அவங்களுக்கு 10 questions தெரியும் ஜிகேயில், அந்த 10 questions போட்டுட்டு ஒழுங்காகவே வரமாட்டாங்க. 25 questions இருக்கலாம், மீதி இருக்க 15 சும்மா அடிச்சு விட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த 15 questions ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவில் போயிடும். இந்த 10 questionலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் உங்களுக்கு போகும், 4-5 marks கிட்ட போயிடும், ஓகேவா? அப்போ 10 அட்டன் பண்ண இடத்துல வெறும் 5 marks எடுத்தால் என்ன பண்ண, ஒழுங்காக அந்த 10 மட்டும் போட்டு வந்தால் இன்றைக்கி எவ்வளோ கட் ஆஃப் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணுறது அதுதான், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ரயில்வே பேங்கிங் இந்த 3 இடத்துலையும் எல்லோரும் நல்லா படிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஷின் அட்டன் பண்ணிடுவாங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க, அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து என்ன சொல்லலாம், குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 100 questions போடுற இடத்துல 100 போட்டு 50 marks வாங்குறதுக்கும் 60 questions போட்டு 50 marks வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே 100 போட்டு நீங்கள் 70 கரெக்டாக போட்டிருப்பீங்க, 30 ஒரு நெகட்டிவில் விடுறதுக்கு 70 மட்டுமே நீங்கள் கரெக்டாக போட்டு வரலாம். அதனால் 100% அக்யூரஸியை மெயின்டைன் பண்ண பாருங்கள், ஓகேவா? சும்மா எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது எக்ஸாமில், என்ன தெரியுதோ அதை மட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டு வந்தீங்கன்னா ஷுவராக கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு ஃபைனலாக டெஸ்ட் பேட்ச் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு கொஷின் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள இது எல்லாமே போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் questions எல்லாமே, ஓகே? டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இதில் போடணும்னா web.classplusapp.com போடணும். இங்கே நான் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் போடணும். ஏன்னா நீங்கள் மொபைலில் போடுறதுக்கும் லேப்டாப்பில் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு சிஸ்டம் தான் கொடுப்பாங்க, அந்த சிஸ்டமில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ இதில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 10 tests வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிடலாம், ஓகே? ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் டெஸ்ட் பேட்சை பற்றி, இருந்தாலும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ உங்களோட ரியல் எக்ஸாமில் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டெஸ்ட்டுன்னு ஹெட்டிங் இருக்கும், அப்புறம் இங்கே வந்து செஷன் 1 செஷன் 2 இருக்கும், ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது செஷன் 1 செஷன் 2 இருக்கும். செஷன் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இருக்கும், ரியல் எக்ஸாம்லையும் இதே மாதிரி தான் இருக்கும், ஓகே? ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு 40 questions வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜோ அதை பார்த்துக்கலாம். ஹிந்தி சூஸ் பண்ணியிருந்தா ஹிந்தி இருக்கும், மலையாளம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ரியல் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான். இங்கே வந்து 7 next பட்டன் இருக்கும். ஸோ இந்த சைடில் டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் 7 next கொடுத்து ஒவ்வொரு கொஷினும் முடிச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு அடுத்த செஷன் போகணும், ஓகேவா? செஷன் 1 வந்து முடிச்சிட்டீங்க, அடுத்து செஷன் 2. செஷன் 2 குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து
ஜிகே எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செஷன் டூவில் வந்து நீங்கள் ஜிகே வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா கொஸ்டினும் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே சைடில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா சப்மிட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சப்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த இவ்வளோ கொஸ்டின் தப்பாக போட்டிருக்கீங்க, இவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, இந்தந்த செக்ஷன் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து வரும். ஓகே? ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட மார்க் பார்த்துட்டு உங்களோட ஸ்கோரையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதனால் நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன், எதனால் இப்போது நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது என்ன கொஸ்டின், இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஓகேவா? மழை பெய்து இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடியம்ஸ். ஓகேவா? ஒரு இடியம்ஸ் என்ன, இந்த இடியம்கான மீனிங் என்னன்னா ரொம்ப பயங்கரமாக மழை பெய்யுது. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடியமில் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரெட் கலரில் காட்டும். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்கும். ஓகேவா? இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா சம்திங் தட் யூ சே வென் இட் ரெயின்ஸ் ஹெவிலி, ரொம்ப அதிகமாக மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னா அதுக்கான எக்ஸாம்பிளும் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். இதே மாதிரி இது வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு டைரெக்டில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் இன்டைரெக்டாக மாற்றணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்வெர்டட் கமாஸ் ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் தேட் வந்து யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எப்படி நான் வந்து டீச் பண்ணியிருப்பேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், சில வேர்ட்ஸ் இப்படி தான் மாறணும் அப்படின்ட்டு. நவ் வந்ததுனால நவ் வந்து தென்னாக மாறுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத. அப்போ ஒரு டெஸ்ட் போட்டுட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் டெஸ்ட் பேட்சில். ஸோ இருக்கக்கூடிய இந்த 20 நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இந்த இதில் வந்தால் இப்படி தான் வரணும். பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட்டு, ஹேஸ் இல்லைனா ஹேவ், 2+ V+ Verb. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இல்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த வீடியோஸ் மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு அந்த வீடியோஸ், இங்கிலீஷுக்கு அது, ஆல்ரெடி ஜிகேக்கு வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த மெட்டீரியலே ஓகே தான். இல்லை புதுசாக படிக்கிறீங்கன்னா இந்த பிடிஎஃப் கோர்ஸில் உள்ள பிடிஎஃப் மட்டுமே படித்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் ரெடி பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஆனால் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ரியல் எக்ஸாம்லையும் வரும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த எக்ஸாமில் உள்ள கொஷின்ஸு, இப்போது ரீசெண்டாக என்ன ட்ரெண்டில் வந்து கொஷின் செட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி எடுத்த கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் எப்போ வரணும்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வரணும். ஓகே? ஓகே. ஸோ அப்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் செஷன் 1 செஷன் 2 ரெண்டுமே இருக்கும். ஸோ ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ரியல் எக்ஸாம்பிள். செஷன் 1 செஷன் 2. செஷன் 1 முடிச்சுட்டு நீங்கள் செஷன் 2 வந்து அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 days நான் வந்து ஓவராலாக சொல்லிடுறேன். அந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். 63 videos மினிமம் 50 டார்கெட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா இங்கிலீஷுக்கு நான் கொடுத்துருக்கூடிய அந்த இங்கிலீஷ் பேட்சில் இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் போதுமானது. பிடிஎஃப் ஜிகேக்கு வந்து பிடிஎஃப் கோர்ஸ்னாலும் ஓகே தான். இல்லை ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கேயும் அங்கேயும் படித்து அந்த மெட்டீரியல் மட்டும் போதுமா, அதை மட்டும் லைட்டாக நல்லா படிச்சுக்கோங்க தரவா. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன போடணும்னா டெஸ்ட் போடணும். ஓகேவா? டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் போடணும். போட்டுட்டு உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். இதை மட்டும் கரெக்டாக ஒரு ஷெட்யூலாக போட்டிங்கன்னா போதும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இனியாவது டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து கரெக்டாக படிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். அந்த ஜாப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஜாபும் நல்லாயிருக்கும், சேலரியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா 50K இருக்கும். எல்லா ஜாபுக்குமே மினிமம் 50K இருக்கும். நமக்கு வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷனுக்கு தான் நம்ம வந்து ஜாப் எழுதுவோம். ஸோ அந்த எக்ஸாம் எழுதுவோம். அதனால் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 40,000-50,000 வரைக்கும் மாதம் இருக்கும். ஸோ அது போக மற்ற அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இருக்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ரயில்வே, எஸ்எஸ்சி, இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஜாப் எல்லாமே
ஓகேவா? ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஆல்ரெடி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலனாலும் உங்களுக்கு யூடியூப் கிளாஸஸ் தனியாக வச்சுருப்பேன். அதில் ஒரு ப்ளே டெஸ்ட் பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டு தனியாக இங்கிலீஷுக்கு மட்டும். ஓகேவா? இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் வீடியோஸ் வந்து நான் இப்போதைக்கு இது எஸ்எஸ்சிக்கு வந்து அப்லோட் பண்ணலை, எம்டிஎஸ்க்கு. இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக நிறையா கொஷின் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நான் ஒரு பிளேலிஸ்ட்டு தனியாகவே எம்டிஎஸ் இங்கிலீஷ்னு போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்பில் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிபியை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா ஷுவராக இந்த இயரே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து போடும்போது webclassplusapp.com குள்ளே போங்க. ஓகேவா? webclassplusapp.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். அதில் வந்து நீங்கள் என்ன என்டர் பண்ணணும்னா BQJJE. ஓகேவா? ஸோ இதை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, சிஸ்டம்லனாலும் சரி, அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா அப்படி போடும்போது தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாமோட இந்த இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஃபோனில் வேறு மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் கையில் லேப்டாப்போ சிஸ்டமோ இருந்துச்சுன்னா டெஸ்ட்டு வந்து லேப்டாப்லையும் சிஸ்டம்லையும் நீங்கள் வந்து போடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. ஸோ பயப்படாதீங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சின்சியராக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சின்சியராக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருங்க, நல்லா படிங்க. ஏதாவது ஒரு டவுட்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், 9044337935. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள பின் கமெண்ட்லேயும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எனக்கு கிட்டே கேட்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஓகே, திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.